நம்முடைய வாழ்க்கையிலே காத்திருக்கக்கூடிய காலங்கள் மிகவும் சோதனையான காலங்கள், வேதனையான காலங்களாக இருக்கலாம். பரீட்சையின் காலமாக இருக்கும், ஆயத்தம் பண்ணுகின்ற காலமாக இருக்கும். ஆனால் சில நேரங்களிலே ஆண்டவர் தீவிரமாயும் செயல்படுகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். He will do things swiftly, quickly. நீங்க இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற முடிவை ஆண்டவர் துரிதமாய், தீவிரமாய், ஸ்பீடா செய்ய போகிறார் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்போம்ல? ஆம் பிரியமானவர்களே, அப்படிதான் இஸ்ரவேல் மக்கள் மனாந்திரத்திலே வந்து கொண்டிருக்கின்றார்கள். எதிர்க்க செங்கடல் நிற்கின்றது. ஐயோ, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியவே, பின்னாடி பார்வோனுடைய ரதங்கள் வந்து கொண்டிருக்கின்றதே என்று சொல்லும் போது ஸ்விஃப்ட்லி அவங்க எதிர்பாராத விதமாய் ஆண்டவர் தீவிரமாய் அங்கே செயல்பட்டு அந்த செங்கடலை இரண்டாக பிரித்து நடத்தி செல்லுகின்ற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவநாந்திரத்திலே வழியை உண்டு பண்ணுகின்ற ஆண்டவர், அவாந்திர வெளியிலே நீரூற்றுகளை உண்டு பண்ணுகின்ற ஆண்டவர். அந்த இடத்திலே செங்கடலை பிளந்து அவர்கள் நடக்கும்போது வெட்டாந்தரையிலே நடந்து சென்றார்கள். ஈரமான இடம் கூட இல்லை அந்த இடம். ஆண்டவர் அப்படியாய் நடத்தி செல்லுகின்ற நம்முடைய ஆண்டவராய் இருக்கிறார். நம்முடைய துக்க நாட்கள் முடிந்து போகும். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ஏசாயா 60:20 கடைசி பாகத்தை நீங்கள் பார்க்கும் போது உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று ஆண்டவர் எழுதியிருக்கின்றார். பிரியமானவர்களே, உன் துக்க நாட்கள், அதை உங்களை என்ன துக்கப்படுத்தி இருக்கின்றோ அது முடிந்து போகும் என்று சொல்லுகின்றார். முடிந்து போன பிறகு எப்படி இருக்கும் என்று வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 22 சொல்லுகிறார், சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவராயிருக்கிறார். The least and the smallest, யாரெல்லாம் உங்களை எளியவனா தள்ளி வச்சாங்களோ அவங்க எல்லாருமே பார்க்கும் வண்ணமாய் ஆண்டவர் சின்னவனை 1000 சிறியவனை பலத்த ஜாதியுமாகவும் மாற்றக்கூடிய நம்முடைய ஆண்டவர். அந்த ஏளனமாய் பார்த்த கும்பல் மத்தியிலே, சத்துருக்களின் மத்தியிலே பந்திய ஆயத்தம் அணிகிற தேவன், அவர் சீக்கிரமாய் கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே, அந்த காலத்திலே ஆண்டவர் செய்கின்றார், இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகின்றார். I will do it swiftly at the right time என்று சொல்லுகிறார். விசுவாசித்து இன்று சொல்லுவோம், Lord, let this be the right time and you move swiftly in my life, Lord என்று சொல்லும்போது நமக்கு ஏளனப்படுத்தினவர்கள், சிறுமைப்படுத்தினவர்கள் மத்தியிலே ஆண்டவர் நம்மை உயர்த்துகின்ற ஆண்டவராக இருக்கின்றார். தீவிரமாய் செயல்படுவார். He will do things quickly. அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். God morning.